அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது, சிஏ ஒரு ப்ரைவேட் பர்சனாக ஒரு நபர் வந்து தாக்கல் செய்யலாமா, அது தாக்கல் செய்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு தேர்ட் பார்ட்டியாகவோ இல்லை ஒரு வழக்கறிஞர் இல்லாமல் நானே ஒரு சிஏ காப்பியை போட்டு வாங்கிக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட வெபெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு சிஏவை நம்ம போடுறோம்னா ஒரு வழக்கு முடிஞ்ச வழக்கினுடைய டிகிரியோ ஜட்ஜ்மெண்ட்டோ டெபோஷன் காப்பியோ ஏதோ ஒன்று நம்ம நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் ரூம்லேருந்து நம்மளுக்கு வேணும். அதுக்காக தான் நம்ம இது போடுறோம். இந்த சிஏ அப்படிங்கிறது காப்பி அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனுடைய காப்பி வந்து நம்மளுக்கு கோர்ட்லேருந்து வழங்குவாங்க. அது வந்து சர்டிஃபைட் காப்பி. அந்த காப்பியை வச்சு நம்ம நீதிமன்றத்தில் வேறு ஏதேனும் வழக்குக்கு நம்ம ஆவணமாக கொடுக்கலாம். அதே போல் நம்மளுக்கு வழக்கு நமக்கு சாதகமாக வந்திருக்கும்ன்ற பட்சத்தில் அந்த காப்பியை நம்ம காமிச்சு நம்ம வந்து நம்மளுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சாட்சியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிஏவை வழக்கறிஞர் மூலமா மட்டும்தான் வாங்க முடியுமா? ஒரு காப்பி அப்ளிகேஷன் போட்டு அந்த சர்டிஃபைட் காப்பியை ஒரு வழக்கறிஞர் மூலமா மட்டும்தான் வாங்க முடியுமா அப்படின்னா, வழக்கறிஞர் மூலமா வாங்குறது அப்படிங்கிறது நல்லது. காரணம் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கும்போது அவங்களுக்கு கால் ஃபார் ஆயிருக்கு, காஸ் மெமோ பே ஆயிருக்கு, அடுத்து என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்தளவுக்கு எனக்கு செலவு பண்ண வசதி இல்லை, எனக்கு அந்த சிஏவை நானாகவே அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பார்ட்டி இன் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த நபர் வந்து வழக்கு தொடுக்கிறாரோ அதே நபர் அதில் வழக்கறிஞர் போல் செயல்பட்டு அந்த வழக்கை வந்து தானாக நடத்துகிற நபராக தான் நம்மளை கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு சிஏவை வாங்க முடியும். சில சமயங்களில் இப்படி ஒரு சந்தேகம் வரும், ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் மூலமா நான் வந்து அந்த வழக்கை நடத்தி முடிச்சிருக்கேன், அதே வழக்கறிஞர் மூலமாக மட்டும்தான் நான் திரும்ப வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் வரும். அதற்கான பதில் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ புதுசாக நம்ம வந்து ஒரு வக்காலத்தை வச்சு அந்த சிஏவை சேர்த்து வச்சு அது கூட நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம். அதே போல் நம்ம ஏற்கனவே சிஏவை பற்றி ஒரு விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் அந்த சிஏ ஃபார்ம்லாம் போட்டிருப்போம், அதை எப்படி ஃபில் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதாவது என்னென்ன ஆவணங்கள் நம்மளுக்கு நீதிமன்றத்துலேருந்து வேணும், எத்தனை அளவில் வேணும், அது சர்டிஃபைட் காப்பியாக வேணுமா, இது எல்லா தகவலையுமே மென்ஷன் பண்ணணும். எந்த நீதிமன்றத்துலேருந்து வேணும், எத்தனை நாட்களுக்குள்ளார நம்ம எதிர்பார்க்குறோம், உடனடியாக வேணும் அப்படின்னா அதுக்கு எமர்ஜென்ட்டுன்னு 2 ரூபாய் ஸ்டாம்ப் எக்ஸ்ட்ரா ஓட்டணும், எத்தனை வருடமோ அது பொறுத்து நம்ம ஸ்டாம்ப் போட்டணும். அதுவே கிரிமினல் சிஏவாக போடுறோன்னா 20 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டணும். இப்போ ஒரு வருடம் போது நம்ம 1 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டினா போதும், எத்தனை வருடங்களோ அது பொறுத்து. இப்போ 2016னா 17, 18, 19, 20, 21, 22, ஸோ இப்போ 6 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இந்த 6 வருஷத்துக்கு 6 ரூபாய் ஸ்டாம்ப்பை நம்ம ஓட்ட வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு தனிநபராக நம்மளால் சிஏ போட முடியும், அந்த சிஏவை போடுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன ஃபார்மில் இருக்கணும். ஜென்ரலாகவே சிஏ ஃபார்ம்னு கேட்டால் வெளியிலே வைக்கும், அந்த ஃபார்மை வாங்கிட்டு ஸ்டாம்ப்பு, கிரிமினல் சிஏனா 20 ரூபாய், சிவில் சிஏனா எத்தனை வருஷங்களோ அதை பொறுத்து ஸ்டாம்ப் போட்டுட்டு அதுக்கு பிறகு அதில் யார் வழக்கறிஞரோ வழக்கறிஞர் பேர், வழக்கறிஞர் இல்லாமல் பார்ட்டியின் பர்சனை நம்மளுடைய பேர் நம்மளுடைய கையெழுத்து, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து ஆன்லைன் பூத் மாதிரி இருக்கும், அதாவது வரவு பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு கோர்ட்டில் நம்ம போடணும். அதே போல் அது கால் ஃபார் ஆகும், கால் ஃபார் ரெஜிஸ்டர்னு ஒரு புக்கு இருக்கும், அது காப்பி செக்ஷனில் இருக்கும். அந்த செக்ஷனில் போயிட்டு நம்ம கால் ஃபார் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அது வந்து கால் ஃபார் ஆனதுலேயே எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாம்பை விட்டு நம்ம காஸ்ட் மெமோ ஃபார் சிஏ அப்படின்னு சொல்லி செலவு தொகை, சிஏவை பொறுத்ததுக்கான செலவு தொகை அப்படின்னு சொல்லி வரவு பேப்பரில் அது எவ்வளோ ரூபா, சிஏ நம்பர் ஒன்றாகும், அது சிஏ நம்பரு, இது எல்லாத்தையுமே போட்டு எவ்வளோ ரூபாய் ஸ்டாம்ப் போட்ட சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ ரூபாய் ஸ்டாம்ப்பை ஒட்டி நம்ம திரும்ப அந்த ஆன்லைன் பாக்ஸில் போட்டுட்டோம்னா அது திரும்ப ரெடி ரெஜிஸ்டரில் வரும். அந்த ரெடி ரெஜிஸ்டரில் வந்துட்ட பிறகு நம்ம போயிட்டு அந்த சிஏ காப்பியை அந்த எந்த கோர்ட்டும் அந்த கோர்ட் மூலமா வாங்கிக்கலாம்.
இதுதான் ப்ரொசீஜர். இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னுமே தெளிவாக புரியும். அதுவே கிரிமினல் சிஏவாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து பிராது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே கூப்பிடுவாங்க. பிராது 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம வந்து நம்ம பிராது ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது சிஏ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து நீதிமன்றத்திலேயே கொடுக்கலாம். உடனடியாக அதை ஜட்ஜ் வந்து கையெழுத்து போட்டு வாங்கிப்பாங்க. ஜட்ஜு கையெழுத்து போட்டு வாங்கினதுக்கு பிறகு அது எம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கிளர்க்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து அதை வந்து கோர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய டவாலியை கூப்பிடுவாங்க. அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பர்டிகுலர் பிளேஸாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட் செக்ஷனை கேட்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ ரெக்கார்ட் ரூமில் இந்த உண்மையாகவே அந்த கட்டு இருக்குதா, இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அது வந்து நம்பராகவும் அது எல்லா ப்ரொசீஜர்ஸும் நடைபெறும். அந்த பர்டிகுலர் கோர்ட்டில் போயிட்டு நம்ம அந்த சிஏவை வாங்கிக்கலாம். அடிஷ்னல் டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிறது, ரொம்ப வருடத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய வழக்கு, அதாவது 2013-12 அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழக்குகளாக இருக்கலாம். அதே போல் இந்த கீழமை நீதிமன்றங்கள்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன நீதிமன்றங்கள், தாலுக்காலெலாம் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றம் இருக்கும், அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரெக்கார்ட் ரூமில் தான் இதை எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, பாதுகாத்து வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம அந்த கட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காப்பி வேணும்னு சொல்லிட்டு கேட்குறோம் அப்படின்னா, நம்ம சென்ட்ரல் ரெக்கார்ட் ரூம் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரெக்கார்ட் ரூமுக்கு சிஏ போடணும். ஸோ சென்ட்ரல் ரெக்கார்ட் ரூம் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த நம்ம கட்டு நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எப்பயும் போல் எல்லா சிஏவும் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணி போடணும். அதுக்கு பிறகு சென்ட்ரல் ரெக்கார்ட் ரூமில் கட்டு இருக்கான்னு செக் பண்ணணும். திரும்ப அந்த சென்ட்ரல் ரெக்கார்ட் ரூமில் இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணி கம்பைல் பண்ணி கொடுத்தா தான் திரும்ப நம்மளுக்கு வந்து இங்கே சிஏ கால் ஃபார் ஆகும். அதுக்கு பிறகு தான் இந்த ப்ரொசீஜரே நடைபெறும். ஸோ சென்ட்ரல் ரெக்கார்ட் ரூமில் இருக்குன்னா சென்ட்ரல் ரெக்கார்ட் ரூமில் இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய டிஸ்போசல் டேட், அதாவது எந்த டேட்டில் அது ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்ம ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த கட்டை வந்து இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க காப்பியை செக்ஷனுக்கு அனுப்புவாங்க. காப்பியை செக்ஷனில் உடனடியாக கால் ஃபார் பண்ணுவாங்க. கால் ஃபார் பண்ணதும் அந்த சிஏ நம்பரை வச்சு கால் ஃபார் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்மளை கட்ட சொல்கிறாங்களோ, கோர்ட் ஃபீஸாக இருக்கக்கூடிய அந்த காஸ்ட், 18 ரூபாய் ஸ்டாம்ப்பு, 20 ரூபாய் ஸ்டாம்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம அந்த அமௌண்ட்டை பே பண்ணி மறுபடியும் அதே வரவு பேப்பராக இருக்கக்கூடிய ஆன்லைன் பூத்தில் போட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ் ரெடி ரெஜிஸ்டரில் வரும். அதுக்கு பிறகு எப்பயும் போக நமக்கு சென்ட்ரல் ரெக்கார்ட் ரூம்லேருந்து அந்த காப்பீஸும் கிடச்சிரும்.